பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிக்கிறதா நேற்று சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்மானத்தை நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுத்தாங்க. பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கா இல்லையான்ற குழப்பம் கடந்த ஒரு வாரத்துக்கு மேல நீடிச்சுதுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்தே அது பேசப்பட்டு வந்தாலும் அண்ணாமலை அண்ணாவை பத்தி பேசினதுக்கு அப்புறமா தான் இதோட வேகம் ரொம்பவே அதிகமாச்சுன்னே சொல்லலாம். ஜெயக்குமார் அவர்கள் கூட்டணியில இல்லைன்னு சொல்லும் போது இன்னும் அந்த வேகம் உத்வேகம் அடைஞ்சதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ADMK சேர்ந்த ஒரு டீம் டெல்லி போயிருந்தாங்க. எப்படியோ அடுத்த நாள் காலையில ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை பத்தி அவங்க எதுவுமே பேசாத போது மீண்டும் ஜெயக்குமார் அவர்கள் BJP ல இருந்து விலகிறத உறுதிப்படுத்திருந்தாரு. என்னடா ஜெயக்குமார் மட்டுமே பேசுறாரு, எடப்பாடி பேச மாட்டாரான்னு தொண்டர்கள் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இன்னும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துற விதமா அப்பதான் அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பத்தி அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஏற்கனவே குழப்பத்துல இருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் எப்படியாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயாவது ஒரு முடிவு எடுத்துருவாங்கன்னு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தொண்டர்கள் ஒருவித எதிர்பார்ப்போட ராயப்பேட்டால குவிய ஆரம்பிச்சாங்க. அதை விட எதிர்பார்ப்போடு டிவி சேனல்கள் எல்லாமே அங்க சுத்தி சுத்தி வந்தாங்க. இந்த பரபரப்பான நேரத்துல தான் தலைவர்கள் ஒருத்தர் ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டர்களை விட டிவி சேனல்கள் ரொம்பவே ஆர்வமா இருந்ததால தலைவர்களை வழிமறிச்சு வழிவிடாம டெல்லியில என்ன பேசுனீங்க, இங்க கூட்டத்துல என்ன பேச போறீங்க போன்ற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்பயும் போல அதிமுக தலைவர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப சிரிச்ச முகத்தோடையும் ஒரு விதமான நம்பிக்கையோடய உள்ள போனாங்க. அதுக்குள்ளேயே இதை பத்தியான விமர்சனங்கள் டிவியில வர ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் டிவியை பார்த்துட்டு இருந்த மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் குழப்பத்தை தான் உண்டு பண்ணிச்சு. அப்படி என்ன விவாதம் அப்படின்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க முடியாது, அதுக்கு சில வழக்குகள் இருப்பதா அவங்க காரணம் காட்டியிருந்தாங்க. அதே நேரத்துல இன்னொரு குரூப் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தலைவர்கள் பத்தின விமர்சனத்தையும் தன்னை பத்தின விமர்சனத்தையும் எடப்பாடி அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துருவாங்கன்னு நம்பப்பட்டது. இப்படி பரபரப்பா இந்த கூட்டம் நடந்தது. எப்போ இந்த கூட்டம் முடியும், வெளியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னு மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாரு. தீர்மானத்தை அவர் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த தீர்மானத்துல வாசிக்கப்பட்டது என்னன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதாவது திங்கட்கிழமை நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜகவின் மாநில தலைமை கடந்த ஒரு வருட காலமாக திட்டமிட்டே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அதிமுக மீதும் எங்களோட கட்சியின் தெய்வங்களான பேரறிஞர் அண்ணா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியும் எங்கள் கொள்கையை விமர்சித்தும் வருகிறது. மேலும் பாஜகவின் மாநில தலைமை கடந்த 20/8/2023 அன்று மதுரையில் நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டை திறமைப்படுத்தியும் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை வழிநடத்தும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி அவதூறாக விமர்சித்து வருகிறது. இந்த செயல் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தலைமை கழகத்தின் MGR மாளிகையில் இன்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் எண்ணத்துக்கும் விருப்பத்துக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அதிமுக இன்று முதல் பாஜகவில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் விலகிக் கொள்கிறது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதைதான் அவர் பேசியிருந்தாரு. அப்பாடா இப்பயாவது ஒரு முடிவு வந்துச்சுன்னு அந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருந்த தொண்டர்கள் உற்சாகத்துல குதிச்சாங்க, பட்டாசு வெடிச்சாங்க, இனிப்புகளை பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொண்டர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. எப்பயும் விமர்சனம் பண்றவங்க இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணாங்க, அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமும் விமர்சனம் பண்ணாங்க.
அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன விமர்சனம் வந்தது அப்படின்னா, அதிமுக இந்த தீர்மானத்துல எங்கேயுமே அண்ணாமலையோட பேரை அவங்க பயன்படுத்தவே இல்லை. அதே நேரத்துல பாஜகோட தேசிய தலைமையை பத்தி அவங்க எதுவுமே பேசல. அந்த தீர்மானத்துல பாஜக மாநில தலைமை தான் அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இது ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டது. அடுத்த விமர்சனம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தீர்மானத்தை பத்தியோ பாஜக கூட்டணியில அதிமுக இல்லங்கிறத பத்தியோ இது வரைக்கும் அவர் வாயால சொல்லல. இதுவும் ஒரு விமர்சனமா பார்க்கப்பட்டது. இது தொடர்பா ஏடிஎம்கேவை சேர்ந்த வைகை செல்வன் சொல்லும் போது, கூடிய விரைவில் எடப்பாடி அவர்கள் இதை பத்தி பேசுவார்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து என் மண் என் மக்கள் யாத்திரையில இருந்தாரு. அதிமுக முடிவை பத்தி செய்தியாளர்கள் அண்ணாமலை கிட்ட கேக்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூட்டணியை பத்தி தேசிய தலைமை தான் முடிவெடுப்பாங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கூடிய விரைவில் அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதிமுகவோட இந்த தீர்மானம் ரெண்டு கட்சிகளுக்கும் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துன்றத பார்ப்போம். ஏடிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியா இருக்கு. இந்த கட்சி 51 வருஷமா இருக்கு. இதுல 30 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிங்கிற அந்தஸ்துல அவங்க இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் அவங்களுக்கு செல்வாக்குங்கிறது அதிகமா தான் இருக்கு. இப்ப அதிமுகவோட இந்த தீர்மானம் அவங்களுக்கு பலமா தான் பார்க்கப்படுது. அது ஏன் அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் பிஜேபி கூட்டணியை விரும்பல. இந்த தீர்மானத்தின் முடிவு தொண்டர்களை மேலும் உற்சாகப்படுத்தி வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்களுக்கு இன்னும் வலு சேர்க்கும். ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணியில இருந்து எலெக்ஷனை சந்திச்சதுனால அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் கிடைக்காம இருந்தது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதிமுகவோட இந்த தீர்மானம் பிஜேபிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சவுத்துல எந்த மாநிலத்தையும் அவங்க ஆட்சி பண்ணல. கடைசியா அவங்க கர்நாடகால இருந்தாங்க, இப்ப அங்க காங்கிரஸ் வந்துட்டாங்க. இப்ப சவுத் இல்லாம நார்த் இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னா, அங்கேயும் இப்போ பிஜேபியோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அதிமுகவோட தீர்மானங்கிறது பிஜேபிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மைனஸா தான் பார்க்கப்படுது. எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2024 தான் வரப்போகுது. அது வரைக்கும் ஏடிஎம்கே அவங்க எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருப்பாங்களா, இல்லனா பிஜேபி தலைமை இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி ஏடிஎம்கேவை திரும்பவும் கூட்டணியில கொண்டு வருவாங்களான்றத பத்தி பொறுத்துன்றதான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சூப்பர்ஜி விளாக் சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்கள் சூப்பர்ஜி விளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சூப்பர்ஜி விளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.